வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம ஷோல பாத்தீங்கன்னா கை கால் மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா காமனாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கை கால் மூட்டு வலிக்குது, கை கால் மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால மேம்? கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கை கால் மூட்டுகளில் குறிப்பாக அந்த ஜாயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் ஏற்படும். வீக்கம் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா யூஸ்வலாக ஓடிசி ஓவர் தி கவுண்டர் சேல்ஸில் வந்து மெடிக்கல் ஷாப்லேயோ அது எந்த துறையானாலும் சரி, நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துறையானாலும் சரி இல்லை நவீன மருத்துவத்துறையானாலும் சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மூட்டு வீக்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிகளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் இல்லை ஆயின்மெண்ட் தடவுங்க அப்படின்னா. ஏன்னா மக்களோட பார்வை ஒரே மாதிரி இருக்குது. எல்லா வகையான மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், மூட்டுகள்னால் நான் சொல்லக்கூடியது கழுத்தானாலும் சரி ஷோல்டர் ஆனாலும் சரி இல்லை இந்த எல்போ ஆனாலும் சரி மணிக்கட்டானாலும் சரி இடுப்பானாலும் சரி இல்லை கால் அந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுவானாலும் சரி இல்லை நம்ம கொலுசு போடக்கூடிய ஆங்கிள் ஜாயிண்ட் ஆனாலும் சரி, இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் மூட்டுகளிலும் ஏற்படும் வீக்கம் கண்டிப்பாக ஒரே வகையான வீக்கம் கிடையாது. ஸோ வீக்கம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக மூட்டுகள் அப்படின்னா ஒரு ரெண்டு எலும்பு ஜாயின் பண்ணுற இடம். ஸோ எந்த இடத்துல ஒரு அயன் ராடோ எங்கேயோ போட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னா எப்படி அங்கே நட் போடுவோம், அதுக்கப்புறம் வேறு போல்ட் போடுவோம், ஒரு இல்லைன்னா குச்சி வச்சு கட்டணுமா கயிறு கட்டுவோமோ அதே ஒரு மாதிரி விஷயம்தான் நமது மூட்டுகளையும் இருக்கும். இந்த எலும்புகளையெல்லாம் பிணைக்கக்கூடிய நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கும், திசுக்கள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவ் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் நீர் திரவம்லாம் இருக்கும். ஸோ இந்த திசுக்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நீர் வந்து இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திசுக்கள் வந்து வீக்கம் அடையும். ஸோ வீக்கம் அடைஞ்ச உடனே ஒரு மாம்பழம் ஏதோ ஒன்று அடிபட்டு ஒரு மாதிரி கண்ணி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அதுலேருந்து நீர் இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு விஷயம் நீர் வந்து அதிகமாக வந்து பெருக்கெடுத்து இருக்கும். ஸோ இதுதான் வீக்கம் வருவதற்கு முறிய காரணங்கள். ஆனால் இந்த வீக்கம் ஏன் ஏற்படுது, இந்த அனைத்து வீக்கத்திற்கும் ஒரே மாதிரி காரணங்கள் கிடையாது, ஒரே மாதிரியான சிகிச்சையும் கண்டிப்பாக வந்து தீர்வளிக்காது. இப்போ வீக்கம் ஏற்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம பாரம்பரிய மருத்துவமுறை சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீக்கம் கரைப்பதற்கு பற்றுகள் இருக்குது. பத்து மாதிரி நம்ம அரைச்சி போடுறது இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் மாதிரி மருந்துகள் இன்டர்னல் மெடிசன்ஸ் இல்லாமல் நான் சொல்லக்கூடியது ஆயில் அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்குது. இது எக்ஸ்டர்னலாக இருக்கிறது எல்லாமே ஒன்று தான். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய நீரை வந்து உறிஞ்சும், ஆனால் திருப்பி திருப்பி ரீஅக்கர் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா என்ன காரணங்களால் இந்த வீக்கம் இருக்குது அப்படின்னு சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முழு தீர்வு கிடைக்கும், நோயும் வந்து குணமாகும். மோஸ்ட் ப்ராப்ளி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஸோ அழல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு இல்லை ரொம்ப அதிகமாக ஏதாவது ஒரு மூட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், அது கழுத்தானாலும் சரி இடுப்பானாலும் சரி எந்த மூட்டை அதிகமாக வியர் அண்ட் டியர் அதிகமாக ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம சும்மா சும்மா போட்டோம்னா எப்படி கிழிஞ்சு போகுமோ அதே மாதிரி ஒரு சேதம் வந்து மூட்டுகளுக்கு வந்து ஏற்படும், அங்கே இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஏற்படும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வயதானவர்களுக்கு வரவு. இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு பெயின் அவ்வளோவா இருக்காது, ஃபஸ்ட்டு வந்து வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வரும். ஸோ வீக்கம் வந்தது அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் ஒரு பூங்கற்பூரம் போட்டு தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும். என்ன ஆகுனா ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் அந்த எலும்பு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி குருத்தெலும்புகள் வந்துருக்கும், அந்த குருத்தெலும்பானது தேஞ்சு போயிருக்கும். ஸோ தேஞ்சு போகிறப்ப அங்கே இருக்க தசைகள் அதுக்குள்ளே மாட்டிட்டு வலிகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்ந்து போன குருத்தெலும்பு திருப்பி நம்ம ரீபேலன்ஸ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியவே முடியாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை நார்மலாக வச்சுக்கவும், இனியும் தாபிதம் அடையாமல் இருக்க என்ன வகையான சிகிச்சைகள் என்ன வகையான நம்ம பயிற்சிகள் செய்யலாம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அந்த வீக்கமும் சரி அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ அதற்கடுத்து வந்து நம்ம அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது, ஏன்னா மூட்டு வலினாலே ரொம்ப நமக்கு காமனாக வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு அப்புறம் நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது வித்தியாசமே கிடையாது, குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே இருக்குது. ஸோ முடக்குவாதத்தை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம், என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரை சார்ந்த ஒரு விஷயம், பட் நம்ம ஜீனில் இருக்கும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். எப்போ நமக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர் நமக்கு அதை தூண்டுவிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுதோ அப்போ ஏற்படும் இது. ஸோ இந்த முடக்குவாதத்துலேயும் வீக்கம் இருக்கும்,
எல்லா மூட்டுகள்லையும் இருக்கும், பெரிய மூட்டுகள் சின்ன மூட்டுகள் எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இருகல் தன்மை அதிகமாக இருக்கும். அவங்கள அந்த மூட்டை அசைக்கிறதுல வந்து வலிகள் ஏற்படும், ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அங்கே நம்ம வெளியே இல்லாமல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த ஆர்ஏ ஃபேக்டரை நெகட்டிவ் பண்ணும். அதே மாதிரி தான் ஆன்டிசிசிபின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா சில பேருக்கு ஜீரோ ரூமட்டாய்டு ஜீரோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம முடக்குவாதம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை நம்ம சரி பண்ண வகையில் மருத்துவமும் வாழ்வியல் முறைகள் ரொம்ப முக்கியம். முடக்குவாதத்தில் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நிரந்தரமாக வந்து சரியாயிடும். அடுத்து நமக்கு ரொம்ப மைல்டாக நமக்கு தெரியாது அதுன்னு தெரியாமல் நம்ம அலல் கீழ் வாயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ், உப்பு நீர் வாதம். இது அதிகமாக பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக வந்து ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஸ்மோக்கிங், அவங்க ஹேபிட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சம்ஷன். இதே தவிர பெண்களும் செஞ்சாங்கன்னா அவர்களுக்கும் கண்டிப்பாக வரும், ஆனால் அதிகமாக இருப்பது ஆண்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க உடலில் வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட்ங்கிறது ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ரத்தத்தில் யூரிக் ஆசிட் இருக்கிறப்ப அதோட மெயின் கான்சன்ட்ரேஷன் எங்கே போய் அது அதிகமாக டெபாசிட் ஆகும் அப்படின்னா கைகால் மூட்டுகளில் வந்து டெபாசிட் ஆகி, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா இறுகி போயிடும். இறுகி போயிட்டு வலிகள் ஏற்பட்டு வீக்கம் ஏற்படும். இதில் அவங்களுக்கு ரொம்ப டிப்பிக்கலாக என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஊசி குத்துவது போல் இருக்கும், ஏதோ மூட்டுக்குள்ளேருந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் சரி, இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸும் சரி, ரெண்டுலேயும் வந்து மூட்டுகளில் அந்த தொட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூடு உஷ்ணம் வந்து வெளிப்படும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் அந்தளவுக்கு வந்து வெளிப்படாது. ஸோ இங்கே வந்து சிகிச்சை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் கொண்டு வரணும், அதே மாதிரி அந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறத ரத்தத்தில் வந்து நம்ம குறைக்க செய்யணும். ஸோ அப்போ நம்ம சிகிச்சை பண்ணுறப்ப தான் அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து கண்டிப்பாக கவுட் ஆர்த்ரைட்டிஸுங்கிறதும் முற்றிலும் தீரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் ஃபஸ்ட் அந்த வீக்கம்ங்கிறது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருவிரலில் தான் சைடில் வந்து வீக்கம் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி கவுட் ஆர்த்ரைட்டிஸையும் நம்ம கரெக்டாக இது பண்ணிடலாம். இது இல்லாமல் வீக்கம் இங்கே இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். யூஸ்வலாக ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம முதுகு தண்டுவடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் வந்து வீக்கம் ஏற்படும், அது அவ்வளோவா சரியாக தெரியாது. இது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மரபணு சார்ந்த விஷயம். மோஸ்ட் ப்ராப்ளி இதை வந்து நம்ம நெகட்டிவ் பண்ண முடியாது. நம்ம யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா HLA-B27 அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவடமோ மேஜராக அங்கே தான் நடக்கும், பட் மற்ற மூட்டுகள்லையும் நடக்கும். ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் ஒரு ஃபியூஷன் இணைப்பு வந்து உண்டாகும். ஸோ மூட்டுகளோட பயனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்வதற்கு தான், ஒரு மூமெண்ட்காக தான் அதோட மெயின் பயன். ஸோ இது ஒன்றோட ஒன்று லைட்டாக ஃபியூஸ் ஆகிறப்ப அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது, ரெஸ்ட்ரிக்டட் ஆகி போயிடும். ஒரு எண்போடோ இன்னொரு எண்பு சேர்ந்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சர்ஜரி அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான். ஸோ ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது இல்லை எங்கள் குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொண்டு வரணும். முக்கியமாக மூட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூட்டுகளுக்கும் எக்ஸசைஸ், அது வந்து சூரிய நமஸ்காரம் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன சின்ன ஷோல்டர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெருசாக எந்த தொந்தரவுகளும் ஏற்படாது. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுகு தண்டுவடமும் இடுப்பு எலும்புக்கும் சேர்ற இடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் அந்த சாக்ரோஇலியக் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கங்களை வந்து ஏற்படும். நம்ம என்ன நினைப்போம், ஓ இடுப்பெலும்புலேருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லை இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி தவறான வகையில் சிகிச்சை போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஒன்ஸ் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா வரும சிகிச்சையோ இல்லை அதிக அளவில் ஃபிசியோதெரப்பியோ செய்யக்கூடாது. ஆனால் வருமுன் காப்பது தான் இதுக்கு ஒரு சிறந்த விஷயம். வந்த பிறகு நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த மூட்டுகள் இல்லாமல் வேறு சில விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகளில் வலியும் வீக்கமும் ஏற்படும். குறிப்பாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரகத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லை ஆல்பிமினூரியா இந்த மாதிரி விஷயத்துலையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கால் கொலுசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த போட வேண்டிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் போன்று வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதோ ஒரு நினச்சி தவறாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அங்கே சிறுநீரகத்தை ப்ராப்பராக செயல்படுத்துகிற மாதிரி அதோடய ஃபில்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுற மாதிரி சிகிச்சை எடுத்தோம்னா சரியாயிடும். இது இல்லாமல் இந்த கழுத்து பகுதி, இந்த ஷோல்டர், இங்கே கை எல்போவில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த வகையான ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த விஷயமும் இருக்காது. உப்பு நீர் வாதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுத்திலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் நசுங்கப்படுவதால் அந்த நரம்புகள் எங்கெங்கே அந்த தசைகள் போகுதோ அந்த தசைகள் அதே உள்ள வந்து தாமிதம் ஏற்படுத்தி வீக்கம் ஏற்படும், டிஷ்யூ ஸ்வெல்லிங் ஏற்படும்.
ஸோ இங்கே சிகிச்சை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்தை சார்ந்ததாக இருக்கும். ஸோ வீக்கம் அனைத்து வீக்கமும் ஒரே வீக்கம் கிடையாது. எதனால் வீக்கம் ஏற்பட்டது அப்படின்னு அந்த பேசிக்கை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம ஷோட காலர்ஸ் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 59 வயசு. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் செல்வி. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. ரெண்டு முழங்காலும் வலி. ஓகே, நடக்க முடியல மேடம். எவ்வளவு காலம்? ரெண்டு முழங்கால் டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. எவ்வளவு காலமா இருக்கு? அது அடிக்கடி வருது மேடம். ஒரு 10 நாளைக்கு இருக்கு, அப்புறம் இருக்க மாட்டேங்குது. வேற எதற்காகவாவது மருந்துகள் எடுக்கறீங்களா? வேற இடுப்புல இருந்து உங்களுக்கு வலிகள் ஏதாவது பரவுற மாதிரி இருக்கா? இடுப்பு இல்ல, முதுகுல இருந்து இடுப்பு வலி இருக்கு. உட்கார்ந்து எதிர்க்கும் போது இடுப்பு வலிக்குது. ஓகே, உட்கார்ந்து எதிர்க்கும் போது இடுப்பு வலிக்குது. இப்ப இந்த மூட்டு வந்து பாத்தீங்கன்னா மூட்டுகள்ல உங்களுக்கு வீக்கம் ஏற்படுறது கிடையாது? வீக்கம் இல்ல மேடம், ஆனா வலிதான் இருக்குது. வலிகள் மூட்டு முன்னாடி இருக்க மாதிரி? ஆமா, அதுதான். மூட்டு முன்னாடி வலி இருக்கா, பின்னாடி வலி இருக்கா? இந்த டைட்டா இருக்கு, பின்னாடி இருக்கு மேடம், ரெண்டு பக்கமும் இருக்கு. ஓகே, கிடையாது. இந்த இடுப்பு இருக்கு பாத்தீங்களா, இடுப்பில் இருந்து ஒன்னு டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்களால இடுப்பு எலும்பு நழுவி இருக்கலாம், இல்ல ஏதாவது டார் அந்த மாதிரி இருந்ததுன்னா இடுப்பில் இருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா நசுங்கப்படும். குறிப்பாக சயாட்டிக்னு அப்படின்னு இடுப்புல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய நரம்பு இருக்கு. அது இடுப்புல இருந்து தொடைகளின் ரெண்டு பின்புறமும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குதிகாலில் வந்து போய் பொருந்தும். ஸோ இது என்ன ஆகும்னா ரொம்ப நசுங்கிறப்ப இந்த நரம்புகள் வந்து இந்த தசைகளுக்கு வந்து போகும். ஸோ அந்த தசைகளில் வந்து ஒரு இறுக்கத்தன்மை வந்து இருக்கும், பிடிச்சி இழுக்கும். அதனால தான் உங்கள் கெண்டச்சதையிலையும் பிடிச்சி இழுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மூட்டுகள். ஏன்னா மூட்டுகள் தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நம்ம ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய, நீட்டி மடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இறுகல் தன்மை அந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து மூட்டுகளில் வலிகள் இருக்கிறதா வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இறுகல் தன்மை ஏதோ ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடுப்பிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகளை வந்து பார்த்திங்கன்னா நசுங்கி இருந்ததுன்னா அதை தளர்வுகள் ஏற்படும் வகையில் வர்ம சிகிச்சையோ எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்து வர்ம சிகிச்சையோ இல்லை மருந்துகளோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மூட்டு வலிக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக அந்த தசைகளும் வந்து பார்த்திங்கன்னா தளர்ந்துடும். உங்களுக்கு இந்த கண்டச்சதை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வலிகள் வந்து ஏற்படாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஹிப் ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஹிப் ரொட்டேஷன். அதே மாதிரி கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, கால்களை வந்து பாதத்தில் பாதம் அப்படியே ஊனிட்டு குதிகாலை மட்டும் எழுப்பணும். குதிகாலை எழுப்பி உங்களோட அந்த பாத விரல்களில் நிற்கணும். ஸோ இந்த நீங்கள் அந்த குதிகாலிலிருந்து அப்படி தூக்கி பாத விரல்களில் நிற்கும் வரை என்ன பண்ணணும்னா கைகளை கீழேருந்து மேலே எழுப்பணும். அதே ஸ்லோ, அதோட சேர்ந்து அதே மோஷனில் எழுப்பி மேலே கைகளை வந்து கூப்பி இருக்கணும். யூஸ்வலாக நம்ம சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா, கையை கூப்பி மேலே அது மாதிரி இது பண்ணும். ஸோ அதே மாதிரி கீழே கைகளை வந்து இறக்கணும். இறக்குறப்ப அப்படியே கீழே பாதத்தை வந்து தரையில் வந்து பதிய வைக்கணும். இதை கைகளை கீழேருந்து மேலே நீங்கள் கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா, கூப்பும் பொழுது வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு கீழேருந்து மேலே இது பண்ணுறப்ப மூச்சை விடணும். கீழே கைகளை இறக்கும் பொழுது திருப்பி வந்து மூச்சை இழுத்து பிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸை காலையில் ஒரு 15 தடவை, சாயந்தரம் ஒரு தடவை 15 தடவை பண்ணிட்டு வாங்க. ஒரு 1 வீக் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த டைட்னஸ் குறைஞ்சது அப்படின்னா மைல்டாக தான் கம்ப்ரெஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை மேடம், பண்ணுறப்ப ஒரு மணி நேரத்துக்கு நல்லா இருக்குது, திருப்பி வருது அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ரெஷன் சிவியராக இருக்குதுன்னு அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுக்கணும். அது மட்டும் பண்ணுங்க போதும். நன்றிமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சந்திரன். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து. சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சரிங்க சார், என்ன வயசு? 50. ஓகே, என்ன சந்தேகம் கேளுங்க சார். டாக்டர் இருக்காங்க. இந்த முட்டு வலி ரொம்ப வலிக்குது. வணக்கம் சார். வணக்கம்மா. மூட்டு வலி? ரெண்டு கால் முட்டுமே வலிக்குதா? இல்ல, லெஃப்ட் சைடு மட்டும். ஒரு கால் மட்டும். லெஃப்ட் சைடு மட்டும். எவ்வளவு காலமா வலிக்குது? அது ஒரு 2 வருஷமா அப்படி தான் இருக்கு. வீக்கம் ஏதாவது ஏற்படுதா?
வீக்கம் எனக்கு இல்ல பொம்பையால் குறிக்க வீக்கம் இல்ல இப்ப நீங்க கேக்குறது உங்களுக்கு தானே எனக்கு பொம்பையால் ரெண்டு வாரத்துல கேக்குறேன் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது எல்லா வீக்கமும் ஒரே மாதிரி கிடையாது அத தான் நான் நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்ல சொல்றேன் மேடம் வீக்கம் உங்களுக்கு கிடையாது ஓகே வலி மட்டும் வலி உடல் பருமன் இருக்கா லெஃப்ட் சைடு கால்ல உள் பக்கம் வலிக்குது முன்னாடி லைட்டா வலிக்குது உள் பக்கம் ரொம்ப வலிக்குது உடல் பருமன் இருக்கா உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கறீங்களா சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டே இருக்கு பட் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் வந்து இருக்காது மோஸ்ட் ப்ராப்ளியா இருக்காது ஏன்னா 10 நாள் தான் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க ஆனா அந்த அந்த மாதிரியும் அஜாக்கிரதையா இருக்காதீங்க ஒன்னு உணவு முறையே சீரா ஃபாலோ பண்ணுங்க உணவு முறையில நீங்க உங்க சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க இல்ல அந்த மருத்துவ முறை போனீங்கன்னா அந்த மருத்துவர்கள்ட்ட முறையா எடுத்துக்கோங்க சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடது காலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மூட்டுகள்ல வலி இருக்கு அப்படிங்கிறீங்க காலை வந்து இப்போ தரையில உட்காந்து காலை வந்து நீட்டி உட்கார வச்சீங்கன்னா உங்க அந்த கால் மூட்டோட அடிப்பகுதி தரையில பதியுதா அடிப்பகுதி இந்த தசை மட்டும் வருதுமா கூட கேப் இருக்கு கூட கொஞ்சம் கேப் இருக்கு ஸோ கூட கொஞ்சம் கேப் இருக்குன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனோ இல்லை வேற நீங்கள் உங்கள் உடலில் தேவையான அளவுக்கு நீங்கள் கால்சியம் எடுத்துக்கல இல்லை உணவளவு சீரா இல்லை யூஸ்வலாக ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து கால்சியம் அளவு சீராக இருக்காது தைராய்டு இருந்தாலும் சீராக இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அலல் கீழ் வாயு அப்படிங்கிறது வரும் நீங்கள் தாங்கி தாங்கி நடந்து உங்களுக்கே தெரியாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீ வந்து ஒரு செமி ஃப்ளெக்ஸ்டாக வந்து இருக்கும் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி க்ரானிக்காக நீங்கள் ஸோ உங்களால் கீழே வைக்க முடியலன்னா இது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் அக்யூட்டாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் க்ரானிக்காக இருக்குது அதனால தான் உங்களுக்கு அப்படியே அது என்ன செஞ்சிச்சுன்னா ரிஜிடாக இருக்குது ஸோ நீங்களே இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் இது பண்ண முடியாது அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஸோ உங்களோட நீங்கள் உங்கள் இதில் முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் நார்மலாக ஆயிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதே மாதிரி கீழே உட்காந்து காலை நீட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூட்டோட அடிப்பகுதி தரைகளில் வந்து படியணும் இப்போ நீங்கள் உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வாதத்தை கம்மி பண்ண வகையில் மருந்துகள் எடுத்துக்கலாம் உடல் பருமன் இருந்ததுன்னா உடல் பருமனை குறைக்கும் வகையில் மருந்துகள் வந்து எடுத்துக்கோங்க மருந்துகள் அப்படிங்கிறது யூஸ்வலாக நீங்கள் டயபெட்டிக் டைப் டூவாக தான் இருப்பீங்க ஸோ டைப் டூவில் உடல் இழைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுக்கும் ஸோ உங்கள் டயபெட்டிக் HbA1c எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்த்து உங்களுடைய மருத்துவரிடம் சப்போஸ் 7க்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் மருந்துகள் கூட எடுக்க வேண்டாம் இவ்வளோ நாள் மருந்து எடுக்க ஒரு 10 நாள் மருந்து எடுக்காதனால HbA1c 7க்கு கீழே இருந்தது அப்படின்னா உணவு முறையில் சீராக்க பாருங்கள் ஒரு 1 மந்தில் பாருங்கள் 1 மந்தில் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஓகே அதுவே போதும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உடல் இழப்பையும் சேர்ந்தது தான் இது மாதிரி உணவில் வந்து பார்த்திங்கன்னா மோர்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க மோர் அதே மாதிரி கேழ்வரகு இந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சியாக எடுக்கிறத விட கேழ்வரகு பால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எடுங்க இரவு இரவு வந்து திரிபலா சூர்ணம் இருக்குது பார்த்திங்களா அது கஷாயம் வந்து குடிங்க இதனுடன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்கள் சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகலாம் இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் மதுரையில் இருக்குது ஸோ என்னையும் வந்து அணுகலாம் அப்படி நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் வகையில் மருந்துகள் எடுத்தாலே போதும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலி சரியாயிடும் நன்றி ஐயா நம்ம ஷோட காலர்ஸ் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என்ன சந்தேகமா டாக்டர் இருக்காங்க கேளுங்க ஹலோ வணக்கம் அனிதா சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் எனக்கு முட்டி அடிக்கடி வலிக்குது மேடம் 34 ஏஜ்னு ஆகுது ஓகே லெஃப்ட் சைடு முட்டியும் அந்த மசில்ஸ் அடிக்கடி குடிக்கிற மாதிரி வலிக்குது ஓகே மேல இருக்கு முட்டிக்கு கொஞ்சம் மேல அடிக்கடி குடிக்குது எவ்வளவு காலமா இருக்கு இது ஒரு 6 மந்தா இந்த மாதிரி பண்ணுது எனக்கு 6 மந்தா இருக்கு ஆனா இரண்டு மூட்டுகளையும் இருக்கா ஒரு மூட்டல தான் இருக்கா இல்ல இல்ல லெஃப்ட் சைடு மட்டும்தான் லெஃப்ட் சைடு அந்த மூட்டுக்கு மேல இருக்க தசைகள் வந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு பிடிச்சு இழுக்குது அந்த முட்டி வலிக்குது அந்த முட்டி கிட்ட வலிக்குது உடல் பருமன் இருக்காமா லைட்டா ஒரு 5 kg வெயிட் போட்டுறோம் எவ்வளோ இந்த 5 கிலோ வெயிட் எவ்வளோ காலகட்டத்தில் உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸ்ட்ரா 5 கிலோ
எடுத்தீங்கல்ல காலையில மாத்திரை போட்டுட்டு எடுத்தீங்களா? மாத்திரை போடாமல் எடுத்தீங்களா? முதல் நாள் மாத்திரை போட்டிருந்தீங்களா? முதல் நாள் மாத்திரை போட்டேன். ரெண்டாவது நாள் அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப மாத்திரை போடல? போடல. எத்தனை மைக்ரோகிராம் எடுத்தீங்க? என்ன பிரச்சனை இருக்கு? இந்த 5.3க்கு உங்க மருத்துவர் நிறுத்த சொல்லிட்டாங்களா? ஆமா. சரி, ஓகே. அதாவது என்ன அப்படின்னா அனிதா, யூஸ்வலா நீங்க அந்த 12.5 மைக்ரோகிராம் போடுறது எப்படின்னா சாப்பாட்டுக்கு ஒரு உப்பு போடுற மாதிரி தான், அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான், ஓகேவா? யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க கன்சீவ் ஆயிருவீங்க கண்டிப்பா. அப்படி ஆகுறப்ப என்னன்னா WHO ரூல்ஸ் படி ஒரு கர்ப்பமுற்ற பெண் வந்து ஒரு அவங்களோட TSH லெவல் ஒரு 2.5-2.7 அந்த லெவல்குள்ள இருக்கணும். அதற்கு மேல போயிடுச்சுனாலே கர்ப்ப காலத்துல வந்து தைராய்ட் எடுக்கணும், தைராய்டுக்கு வந்து மாத்திரைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மஸ்ட். ஸோ மருத்துவர்களும் அதை தான் வந்து கடைபிடித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஜ்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் உங்களோட TSH 5.3 அப்படிங்கிறது போதுமான அளவு கிடையாது. அதுவும் மாத்திரைகள் போட்டுட்டு இருந்தப்ப அது கிடையாது. ஒரு மாத்திரைகள் போட்டு அந்த மாத்திரைகளை நிறுத்தி ஒரு 15 நாட்கள் கழித்து உங்களுக்கு ஒரு 5.3 இருந்ததுன்னா ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். ஸோ அதற்கு மேலே நம்ம குறைக்கலான்னு ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு காலையில் மட்டும் மாத்திரை போடலை, மாத்திரை போடாமல் என்னோட TSH 5.3 இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இட்ஸ் நாட் நார்மல். இது வந்து உங்களோட ஹார்மோன் கிடையவே கிடையாது. முன்னாடி இருந்த அந்த எடுத்த அந்த மருந்துகளோட அந்த ரெசிடியூ தான் உங்களுக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்கு. அப்போ கூட 5.3 தான் காமிச்சிருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்க சமயத்தில் இது பத்தவே பத்தாது. உங்களோட அந்த TSH லெவல் ஒரு 3க்கு கீழே வச்சுக்கிறது தான் நார்மலான விஷயம். அது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தசைகள், எலும்புகள் இதெல்லாம் கொஞ்சம் பலவீனமடையும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டுக்கு மேலே ஒரு வீக்கமாக இருக்கும். ஈவன் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது வீக்கம் இருக்க மாதிரி அந்த இடத்துல தெரியும். தசைகள் வந்து திரண்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மாத்திரைகள் விட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களே, நாளைக்கு காலையில் ஒரு TSH-ஐ எடுத்து பாருங்கள் ஃபாஸ்டிங்கில். ஒரு 7:30 ஒரு 8 மணிக்குள்ளே TSH எடுத்து பாருங்கள். அப்போ உங்களோட TSH ஒரு 4க்கு கீழே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறையில் இன்னும் கொஞ்சம் சீராக்குங்க. உணவு முறைனா காலையில் மல்லி கஷாயம் எடுத்துக்கிறது, கேரட் ஜூஸ், கொஞ்சம் சூரிய நமஸ்காரம், இதை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் நேச்சுரலாகவே கன்சீவும் ஆகிடலாம், எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இல்லை டாக்டர், நான் TSH எடுத்தப்ப என்னோட லெவல் இதே மாதிரி 5.3 இல்லை மேலே இருந்தது அப்படின்னாலே இதுதான் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்மா. நன்றி. Thanks for calling. அடுத்த caller line ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் கிருஷ்ணா, என் திருச்சில இருந்து பேசுறேன் டாக்டர். சரிங்கம்மா, யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக பேசுறீங்க. சரிங்க, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 55 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க. எனக்கு சுகர் இருக்குது. வணக்கம் அம்மா. வணக்கங்க. எவ்வளவு காலமா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு? எனக்கு ஒரு 10-7 வருஷமா இருக்குங்க. சரிம்மா. இப்போ உங்க சந்தேகம் என்ன? இப்போ வந்து கால் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சும்மா கால் ஏப்போ பாதத்துக்கு அடியில வலிச்சிச்சு, லேசா வலிச்சிச்சு. ஓகே.
அது அப்படியே வீங்கிடுச்சு. சரி, நாங்களும் ஸ்பெஷல் இல்லை, எவ்வளவோ செலவு பண்ணி பாத்துக்கலாம். அந்த பிளான ஓட்ட வந்து மூணு பேருக்கு டாக்டர் வந்து ஆபரேஷன் மாதிரி எல்லாம் எடுத்துட்டாங்க. சாஸ்திர புரியலமா? அதாவது இந்த பாத அந்த ஓட்டையில வந்து டாக்டர் வந்து சலங்கை எல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகே, அது எடுத்து என்னன்னா அந்த ஓட்டை மறைய மாட்டேங்குது, வலி பயங்கரமா இருக்குது. ஓகே, பாதத்துல உங்களுக்கு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு, இது எங்க இருக்கு? கால் பெருவிரலுக்கு கீழ இருக்கா இல்ல பாதத்திலயே இருக்கா? நடு பாதத்துல புள்ளியோடு ஓட்டை, நம்ம ஊசியில இருக்கோம்ல அந்த அளவு ஓட்டைதான். ஓகே, அது சின்ன ஓட்டைனாலும் அதோட பிரச்சனை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க 7 வருட காலமா என்ன மாதிரிய சிகிச்சைகள், ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் இல்ல ஆயுர்வேத மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இருந்தது அதெல்லாம் வந்து மாத்திரை வேலை செய்யுன்னு உடம்புல பூச்சி எல்லாம் இருந்துச்சு, செத்துருச்சு. ஓகே, அப்படின்னாங்க. வீட்டுல வலி பயங்கர, நெருப்புல கால வச்சோம்னா இப்படி இருக்கு, அது மாதிரி எனக்கு வலி நிக்க மாட்டேங்குது. சரி, இந்த கால்ல இருந்து இந்த கால்ல இந்த வீக்கம் வர்றதுக்கு முன்னாடி பாத எரிச்சல், குத்தல், உணர்ச்சி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததா? அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனா அரிசி போட்டு அரிசிக்கிட்டே இருக்கும். சரி, சரிம்மா, நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமுறை அந்த மருத்துவமுறையில் பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறுகள் தான். ஏன்னா முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் திடீர்னு மாத்திரையை விட்டுட்டேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கு மாத்திரையை விட்டுட்டோன்னா பெருசாக ஒன்றும் தொந்தரவுகள் வந்து தெரியாது. ஹைப்போகிளைசிமிக் சுகர் வந்து ரொம்ப லோ ஆச்சுன்னா தான் ஒரு மாதிரி கிருகிருப்பு மயக்கம் வரும், ஒரு பயம் வரும். திடீர்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போம், சுகர் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு அளவுக்கு பயம் வந்து தெரியும். பட் ஆனால் பிரச்சனைங்க வந்து ஹைப்போகிளைசிமிக் தான். ஆனால் ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா மேஜராக எந்த பிரச்சனைகளும் தெரியாது. நம்ம நினச்சிட்டு போனால் டேப்லெட் போடல, இல்லை நான் எந்த ஒரு உணவு முறையும் ஃபாலோ பண்ணல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினப்பாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் பொழுது, இல்லை ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இல்லாத பொழுது, ஏன் சீர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகர் லெவல் மட்டும் பார்ப்பாங்க, அது அந்த மாத்திரைகளை போட்டு அந்த விண்டோ பீரியடுன்னு இருக்கும். ஸோ அந்த லெவலில் மட்டும் நார்மலாக இருக்க மாதிரி தெரியும், மற்ற நேரத்தில் திருப்பி அது சீராக இருக்காது. அந்த இன்சுலின் வந்து சரியாக உபயோகப்படுத்தாம நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறப்ப இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இரத்த நாளங்களில் இருக்க இரத்தத்தோட அந்த விஸ்காசிட்டி அடர்த்தித்தன்மை வந்து அதிகமாகும். ஸோ அடர்த்தித்தன்மை அதிகமாகும் பொழுது இரத்த நாளங்கள் வந்து பாதிப்படையும், விரிசல் அந்த மாதிரி வரும், இரத்த நாளங்கள் திக்காகும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் சரியாக ஓடாமல் திசுக்கள் வந்து செத்து போகும். ஸோ அம்மாவோட பிரச்சனை அதுதான். 7 வருடம் பார்த்துருக்காங்க, அவங்க HbA1c பார்க்கவே இல்லை. இதனால என்னன்னா ரொம்ப நாளாக அந்த ரத்தம் ஓட்டம் சீராக இல்லாமல் பாதங்கள் இருக்க அந்த திசுக்கள் வந்து இறந்து, ஸோ அந்த கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கொப்பளம் மாதிரி வந்து இந்த ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்கும். அது ஏன் ஆற மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மருந்துகள் போடுறப்ப அது அப்பொழுதுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகர் லெவலில் அது மெயின்டைன் பண்ணும், நம்ம அதை மட்டும்தான் பார்க்குறோம். பட் ஒரு இடத்துல ஒரு செல் வந்து திருப்பி நல்லா டிஷ்யூ ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னா கொஞ்சளவு அதுக்கும் ஆக்சிஜன் சப்ளை தேவை, ஹீமோக்ளோபின் சப்ளை தேவை, நியூட்ரியன்ஸ் சில தேவை. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புண்கள் வந்து ஆறவே ஆறாது, அதுதான் பிரச்சனைம்மா. ஸோ நீங்கள் வரும் 14ஆம் தேதி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருச்சியில் இருக்கு, நீங்கள் உங்கள் ரீசெண்டாக எடுத்த HbA1c ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி, தொடர்ந்து பேசலாம் மேம். உங்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து காத்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை நேரடியாக எப்படி சந்திக்கலாம், எங்கே சந்திக்கலாம் மேம்? ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்கு, யூஸ்வலாக அங்கே தான் பார்க்கலாம். ஆனால் பெரிஃபெரியில் இருக்கிறவங்க இல்லை, தமிழ்நாட்டின் பிற்பகுதியிலும் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி திருவள்ளூரில் இருக்குது, திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி அந்த இடத்துலலாம் இருக்குது. ஸோ மாதம் இருமுறை வந்து பார்த்திங்கன்னா அங்கே விசிட் வருவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் 11ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை, ஸோ வியாழக்கிழமை கோயம்புத்தூரிலும், வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலும், 13ஆம் தேதி மதுரையிலும், 14ஆம் தேதி திருச்சியிலும். ஸோ காலையிலேருந்து மாலை வரை அங்கே இருப்போம். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து பார்க்கலாம். அனிதான் கூட ஒரு சகோதரி திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணாங்க, அவங்களும் பார்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா TSH லெவல் எடுத்துகிட்டு வந்து
கண்டிப்பாக நேரில் வந்து அங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ மேம் நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மேம் சொன்ன தேதிகளில் மேம் சொன்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் நேரடியாக போய் சந்திக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதி, மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்குறேன். ஓகே, அவங்களுடைய வயசு என்னம்மா ஆகுது? 52 வயசு. ஓகே, என்ன சந்தேகமா? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் டாக்டர். ஆ வணக்கம் டாக்டர், சொல்லுங்க பத்மாவதி, அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அம்மாவுக்கு 10 வருஷமா கால் வலி இருக்கு. கால் வலி? ஓகே. ஓகே, இது இப்போ ரீசன்ட்டா கால்ல ஆணி வந்திருக்கு. ஓகே, அதனால ரொம்ப வலி அதிகமாயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ அம்மாவுக்கு ஹோமியோபதி எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி இருந்தும் ஒண்ணும் கியூர் ஆகல மேம். ஓகேமா, இப்போ 52 வயது இப்போ அம்மாவுக்கு நடக்குது, கிட்டத்தட்ட 10 வருடங்களானா இப்போ 42 வயதுல இருந்து கால்கள்ல இரண்டு கால்கள்லயும் வலி இருக்கு. ஆமா மேம். நீங்க கால் வலி அப்படின்னு சொல்றது தொடை, இரு கால் தொடையும், இரு மூட்டும், இரண்டு அதுக்கு கீழே பாதம், இது ஃபுல்லாவே இடுப்புக்கு கீழேயே ஃபுல்லா வலி இருக்கு. மூட்டு வலி மேம். அப்ப ரெண்டு கால் மூட்டுகள்ல மட்டும் வலி இருக்கு? ஆ, வலி இருக்கு. ஓகே, வேற அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்ட், சுகர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதெல்லாம் இல்ல மேம். அதெல்லாம் எதுவும் இல்ல. சோ நீங்க இந்த மருத்துவர்களிடம் போய் இந்த 10 வருட காலமா பாத்துட்டு இருக்கீங்களா? ஆ, பாத்துட்டு இருக்கோம் மேம். பாத்துட்டு இருக்கப்ப சிஆர்பி அப்படிங்கற ஒரு டெஸ்ட் ஏதாவது எடுத்துட்டாங்களா? தெரிஞ்சிடும்ல. சரி, ஓகே. வேற அம்மாவுக்கு மாதவிடாய் எப்படி இருக்கு? எப்ப நின்னுச்சு அம்மாவுக்கு, இல்ல இன்னும் மாதவிடாய் இருக்கா? இல்ல, நின்னு 12 வருஷம் இருக்கு மேம். நின்னு 18 வருஷம் ஆகுதா? 12 வருஷம். சோ அப்பனா வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் நின்னதுல இருந்து 40 வயதுல மாதவிடாய் நின்றுச்சு, 42 வயதுல இருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, அப்பனா என்ன காரணம் அப்படின்னா 40 வயதுல மாதவிடாய் நின்ன பிறகு கண்டிப்பாக அவங்க ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் குறையிறப்ப கண்டிப்பாக எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் அவங்க மோஸ்ட் ப்ராப்ளம் இப்போ அம்மாவுக்கு இருக்கிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக தான் இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம மருந்து மாத்திரைகளில் மட்டும் ஃபுல் கியூர் கண்டிப்பாக கிடைக்காதுமா. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் எலும்பு வந்து தேயாமல் இருப்பதற்கு என்ன உணவு முறைகள் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ கால்சியம் ரிச்சாக வந்து எடுக்கணும். கால்சியம் நம்ம மட்டும் உணவுகளை எடுத்துட்டா போதாது, அந்த கால்சியம் நம்ம உடல்ல வந்து உறிஞ்சணும். ஸோ அந்த அளவுக்கு ஜீரணம் முழுமைப்படும் வகையில வந்து உணவு முறைகள் வந்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நாள் எடுக்க முடியாது, ஏதோ ஒரு அக்யூட்டாக கொஞ்ச காலமாக அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் வந்து எடுத்துக்கலாமே தவிர க்ரானிக்காக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாதங்களில் வந்து ஆணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணங்களால் ஆணி இருக்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக நான் அவங்க போடக்கூடிய செருப்புகள் இல்லை அவங்க உட்காந்து அந்த அழுத்தம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு பாதங்களில் வந்து ஆணி வந்து ஏற்படும். அது ஒரு விஷயம். இல்லை வேறு ஏதாவது சுகர், டயபெட்டிக், ரொம்ப டயபெட்டிக்னால் ஒரு ரத்தத்தில் தான் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு, அவங்களோட ஹெச்பிஏஒன்சி லெவலே சீராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஸோ அதனாலேயும் கால்களில் வந்து ஆணிகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த கால் ஆணி ஏன் ஏற்பட்டது இதெல்லாம் அந்த காரணம், ரத்த ஓட்டம் சீராக இல்லையா, இல்லை சுகர் இருக்கா அப்படின்னு பார்த்து தகுந்த வகையில் சிகிச்சை செய்யணும். பட் ஆணிகள் வந்து வெளிவருவதற்கு உரிய மருந்துகள் வந்து இருக்குது சித்த மருத்துவத்தில். ஸோ அந்த மருந்துகள் எடுத்துகிட்டு டாப்பிக்கல் அப்ளிகேஷனும் போட்டால் காலாணி வந்து சரியாயிடும். காலாணியை நம்ம கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம். பட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இன்னும் ஃபர்தராக வர்சன் ஆகாமல் நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணாலே போதுமான ஒரு விஷயமா. இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு தைராய்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிஆர்பி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஏஎஸ்ஓ டைட்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா சிஆர்பி எதுக்காக பார்க்க சொல்கிறேன்னா மூட்டு வலிகள் இருக்குது, அவங்களுக்கு என்னதான் மருந்துகள், ஹோமியோபதி மருத்துவமுறை அப்படிங்கிறது சித்த மருத்துவமுறை ஆயுர்வேத மருத்துவமுறை இல்லாமல் அது ஒரு வேறு வகையான மருத்துவமுறை. ஸோ அதை பற்றி எனக்கு ரொம்ப தெளிவான நாலேஜ் கிடையாது, நான் அதற்கு கருத்தும் வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்க முடியாது. பட் சிஆர்பிங்கிற ஒரு விஷயம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூட்டுகளில் பெரிதும் வந்து இன்ஃப்ளமேஷன் இல்லை,
கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே போதுங்கிறது அர்த்தம்மா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கை கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதுக்கான காசஸ் என்னன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம வந்து வருவர்களை அணுகுவதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சில மருத்துவர்கள் இருக்காங்க, சில மருத்துவ முறைகள் இருக்குது. ஸோ மூட்டு வலி அப்படின்னாலே உடனே கடை கடை கடைகளுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுனேன். ஸோ அந்த வகையை நான் என்றைக்கும் வந்து கடைபிடிப்பது கிடையாது. ஸோ பேசிக்கான ஒரு விஷயம், குறிப்பாக சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடி பரிச்சயம் தான். ஸோ நாடி பரிச்சயம் பண்ணாதான் ஒரு மருத்துவருக்கு வந்து புலப்படும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் எந்த அளவில் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ ஒரு மூட்டு வலிகளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மூட்டு வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு நான் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவீன அறிவியல் அந்த விதத்தில் தான் வந்து சொல்லியிருக்கோம். பட் ஆனால் மூட்டு வலிக்கு எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன இருக்குது, செரிமானம் வந்து சரியாக இருக்கா. ஸோ இவங்களுக்கு செரிமானத்தை சீர்படுத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி குறையும், மூட்டு வீக்கம் வந்து குறையும். யூஸ்வலாக நம்ம பார்க்கும் பொழுது கிட்னியோட மூட்டு வலிகள் இருக்குது, பட் கிட்னியோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த சிறுநீரகத்தை நம்ம சீராக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும். ஸோ அப்போ அந்த சிறுநீரகத்தை சீராக்கும் வகையில்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா உரிய வகைகளில் நம்ம பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் ஒரு க்யூர் இல்லைனா ரெமடி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேம். நன்றி. மீண்டும் நாளை இதே மாதிரி வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.